பிறந்த செடி. இது வந்து இந்த சீசனில் இந்த புரட்டாசி மாதத்தில் நல்லா இந்த மழை டைங்களில் நல்லா கொழுந்தாக கிடைக்கும். இன்னைக்கு பிறண்டையை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வைக்கக்கூடாது. ரெண்டு இப்போ இது வந்து ரெண்டு நாள் ஆச்சு இந்த வாங்கி, இந்த மாதிரி ரெண்டு நாளாக அது வாடணும். வாடின பிறகு தான் எதை சட்னியோ புளி குழம்போ வைக்கலாம். இப்போ இது இந்த இதில் குழம்பு வச்சோ சட்னி வச்சோ சாப்பிட்றதுனால பெருவாய்வு இந்த மாதிரி இந்த ஏப்பம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரிலாம் உள்ளதெல்லாம் குறைஞ்சிரும், பசித்தன்மை நல்லா உண்டாகும். அதுக்கு தான் இந்த பிறண்டையை சேர்க்குறது. அது வந்து இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது பயங்கரமாக அரிக்கும், கையெல்லாம் அரிக்கும். ரெண்டு நாள் கொஞ்சம் வாடினால் கூட அரிக்க தான் செய்யும் லைட்டாக. நம்ம அதை கொஞ்சம் பார்த்து எடுத்து இந்த நாரை வந்து இது இப்படி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போட்டுடணும். இந்த இலையெல்லாம் எடுத்துடணும், இல்லைன்னா பயங்கர அரிப்பு எடுக்கும். இதை வந்து புளிக்குழம்பு அந்த மாதிரி வைக்கிறதுனா இந்த காயை வந்து நல்லா குழப்பளவில் நீளத்துக்கு வெட்டிக்கிறணும். இப்படி வெட்டிக்கிறணும். அதே இது நீங்கள் சட்னி அரைக்க போகிறீங்கன்னா இந்த காயை வந்து பொடிசாக வெட்டணும். இப்போ அது கிளீனிங் வந்து நல்லா நார் இந்த பக்கம் இதை எடுத்தாச்சு. இலையை போடக்கூடாது. இந்த நார் எடுக்கிறது வந்து இந்த ஒரு சைடும் அதே மாதிரி இந்த பொசிஷனில் வச்சு இப்படி எடுத்துட்டால் போதும். ரொம்ப முத்தல் காயாக இருந்தால் தான் நாலு பக்கமும் எடுக்கணும். முத்தல் காய்னா இப்படி நாலு சைடுமே எடுக்கணும். இப்போ இதை வந்து ரெண்டு சைடு எடுத்தால் போதும். வாங்கும் போதே நல்லா இந்த மாதிரி நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து குழம்பு வைக்கலாம், ஊறுகாய் செய்யலாம், சட்னி செய்யலாம். இப்போ சட்னி செய்கிறத அடுத்ததில் நான் சொல்கிறேன்.